விடுமுறைகள் இயக்கத்தை மீட்டுருவாக்க முயற்சித்த நிலையில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எண்ணெய் அதிகாரிகள் இது சார்ந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை பதிவு செய்வதற்காக உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், இது சார்ந்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். அபி, தற்பொழுது மிக முக்கியமான தகவல் எண்ணெயே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதாவது திருச்சி சிறப்பு முகாமில் இலங்கையை சார்ந்த 9 பேர் எண்ணெய் அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். இதில் இதுவரைக்கும் வெளியான தகவல் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு என்றுதான் சொல்லப்பட்டது. இந்த 9 பேர் குறித்த கைது குறித்த தற்பொழுது அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 9 பேரில் 4 பேர் எல்டிடியினுடைய கேடராக இருந்திருக்கிறார்கள். அந்த படையில் பணியாற்றியவராக இருந்திருக்கிறார்கள். குணசேகரன், பொட்டுக்கண்ணா, முகமது ஆசிம், கட்டா காமினி, பெர்னாண்டோ, தானுக்கல ரோசன், லேடியா, பெல்லா சுகரா, திலீபன் ஆகிய 9 பேரை தற்பொழுது எண்ணெய் அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அந்த 9 பேரில் குணசேகரன், தானுக்கா, கொட்டா காமினி ஆகிய 4 பேரும் எல்டிடியில் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் என்று எண்ணெய் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாது தற்பொழுது மிக முக்கியமான தகவல் என்னென்றால், தமிழகத்தை ஒரு இடமாக கொண்டு இங்கு நிதி திரட்டுவது மற்றும் பயிற்சி அளிப்பது ஆகியவற்றை செய்வதற்கான ஒரு தீவிரமான முயற்சி என்பது இந்த குழுவால் மேற்கொள்ளப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக தற்பொழுது பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த ஹாஜி சலீம் என்பவர் மற்றும் புஷ்பராஜ் அலையாஸ், முக்குட்டி கண்ணா, முகமது ஆசிம் இவர்களது பெயரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களோடு என்ன தொடர்பு இருக்கிறது? எனவே தற்பொழுது எல்டிடி அமைப்பினர் பாகிஸ்தான் சிந்தனையாளர்களோடு சேர்ந்து செயல்படுவார்களா என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த குணசேகரன் என்கிற குணா அவர்தான், அவரது தலைமையில் தான் இந்த குழு செயல்பட்டதாகவும் தற்பொழுது எண்ணெய் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் போதை வஸ்துகள் கடத்தல், இன்னொரு பக்கம் ஆயுதங்கள் சப்ளை செய்வது, அது பாகிஸ்தான் மற்றும் இலங்கை, இந்தியா என்ற 3 நாடுகள் தொடர்புடைய ஒரு சம்பவமாக இருந்திருக்கிறது என்று எண்ணெய் கருதுகிறது. எனவே இதையெல்லாம் பயன்படுத்தி இதன் மூலமாக பல கோடி ரூபாய் நிதியை திரட்டி ஏற்கனவே எல்டிடியிலிருந்து வெளியே வந்தவர்களை ஒருங்கிணைத்து ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை தீவிரமாக இவர்கள் மேற்கொண்டார்கள் என்றுதான் தற்பொழுது எண்ணெய் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. இதை பொறுத்த வரைக்கும், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கியூ பிரிவு சூப்பரிண்டென்ட் தலைமையில் தான் இந்த 15 மேற்பட்ட அதிகாரிகள் அதிரடியாக சிறப்பு முகாமில் சோதனை நடத்தினார்கள். சோதனையில் பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில்தான் அப்போது 9 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே கடந்த 2 முறை இது சம்பந்தமாக பல இடங்களில் ஜூலை மாதம் ஒரு முறையும் மார்ச் மாதம் ஒரு முறையும் சோதனைகள் நடத்தப்பட்டன. அந்த சோதனையில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு சர்வதேச அளவில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அதே போல அடையாளம் தெரியாத படகிலிருந்து 300 கிலோ ஹெராயின் பொருட்கள் மற்றும் 5 AK-47 ரக துப்பாக்கிகள், ஆயிரக்கணக்கான துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த போதைப் பொருள் கடத்தல் என்ற பெயரில் கைதான இலங்கை நாட்டவர்களுக்கும் பாகிஸ்தானியர்களுக்கும் தொடர்பு இருப்பது ஏற்கனவே NIA மற்றும் போதை வஸ்து கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் உறுதி செய்திருந்தார்கள். எனவே இது தொடர்பான விசாரணை தான் தற்பொழுது தீவிரமடைந்து அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தமிழக போலீஸ் தரப்பிலும் NIA தரப்பிலும் கூறப்பட்டிருக்கிறது. அபி, போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது விடுதலை புலிகள் இயக்கத்தை மீட்டு உருவாக்குவதற்காக முயற்சித்ததாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது சார்ந்த விவரங்கள் வெளியாக இருக்கிறது. இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மகாலிங்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தை